முதலாளி புத்தகம் வாங்குங்கள் முதலாளி ஆகுங்கள் 300 தொழில்களின் முழு தொகுப்பு அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் டி வண்டி இன்னைக்கு சிஎம் ஆனரபிள் சிஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே எப்படின்னா ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவ் ஐடியா கொண்டு வருது இந்தியாவிலே கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் செக்டரில் நம்ம தான் ஃபஸ்ட் டீ செக்டரில் எப்படி பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் வேல நம்ம டீ சேல் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு மொபைல் கான்செப்ட் ஒரு ஃபுட் ட்ரக் கான்செப்டில் டீ காஃபி அண்ட் டீ தூள் விற்கிறது அப்புறமா வந்து ஹெல்தி ஸ்டஃப் ஹெல்தி ஃபுட் வந்து சேர்த்து சேல் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பண்ணியிருக்கோம் இன்கோசர் வந்து 1965 செட் பண்ணியிருந்தாங்க 30,000 விவசாயிகள் சிறு விவசாயிகள் தேயிலை விவசாயிகள் இன்கோசர்வில் இப்போது சேர்ந்திருக்காங்க 16 ஃபேக்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன் கிலோகிராம்ஸ் டீ தூள் நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம் இந்தியாவிலே மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் இது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் சவுத் ஏஷியா டீ தூள் தயார் பண்ணுறது விஷயத்தில் இன்றைக்கி இந்த மொபைல் வெஹிக்கிள் ரெடி பண்ணுறது 9 வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போது சென்னைக்கு அலாட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் வண்டி அலாட் பண்ணியிருக்கோம் நீலகிரிஸ் அண்ட் திருப்பூரில் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 வண்டி இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சிறு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட் விற்பனைக்கு ஒரு சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து அதாவது அந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போதே சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் ஏரியா பீச் ஏரியா மால் ஏரியா ஆர் ஏரியாஸ் வேறு அங்கே வந்து அதிகமாக மக்கள் வராங்க அவங்க அங்கே பார்க் பண்ணிடலாம் ஒரு ஒரு அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு பழங்குடியினர் மக்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அந்த நோக்கத்தில் ஒவ்வொரு வண்டியில் ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியிலேருந்து பழங்குடியினர் மக்கள்லேருந்து வந்த அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கணும் ஏற்கனவே அந்த 5 வண்டி நாங்கள் வந்து இப்போது ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் டோடா மக்கள் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஆதிமலை ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்குது அதில் நீலகிரிஸில் அந்த இது ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆதிமலை மூலமாக 5 வண்டி தொடா மக்கள் இப்போது ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ராஃபிட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ரிசப்ஷன் இருக்குது வரவேற்பு இருக்குது அண்ட் ஆல்சோ டூரிசம் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு வந்து இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திஸ் இஸ் அவர் எஸ் அப்சல்யூட்லி அதாவது ஒரு நாங்கள் டேன் டீ பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்கல் ஸ்டடி இப்போ நியூஸ் பேப்பரில் இப்போ ஃப்ளோட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரொஃபஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து அவங்களுடைய ஒரு ஸ்டடி நீங்கள் பண்ணிங்க அப்புறமா இந்த சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஆர்எஃப்பி ஃப்ளோட் பண்ணியாச்சு ஸோ ஒரு அசஸ்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அதாவது எப்போவுமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேக்கேஜிங்கில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் கூட அதுக்கு வந்து பேக்கேஜிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பட் கவர்மெண்ட் செக்டரில் இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கவனம் நாங்கள் கொடுக்குறதே இல்லை இன்கோ சர்வில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்சியூமர் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறாங்க அது பார்த்த உடனே அவங்களுடைய மனசில் அந்த ஒரு இம்ப்ரெஷன் வரணும் ஸோ ஃபுல் ஒரு 360 degrees ஒரு ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வரணும் கவர்மெண்ட்டோட பேக்கேஜிங் ப்ராடக்ட் பேக்கேஜிங் ப்ரெசன்டேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் இன்கோசர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல்சோ அவைலபிள் ஆன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசானில்
நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்மளோட வெப்சைட்லேயே நாங்கள் வந்து ஒரு இ காமர்ஸாகவே மாற்றிருக்கோம். நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி இன்கோசா ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ் ஸோ இப்போது இன்றைக்கி இந்த 20 வெஹிக்கிள்ஸ் வந்து நாங்கள் ஒரு முக்கியமாக ஒரு இஓஐ நாங்கள் பேப்பரில் கொடுத்தோம், எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதில் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போதே சிலர் பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் கேட்டோம். நெக்ஸ்ட் டைம் நம்மளுடைய பிளான் என்னென்னா, இளைஞர்களுக்கு மட்டும் இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுத்தோமேனா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு கெப்பாசிட்டி டெவலப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க. இது ஒரு பிளான் நம்ம வச்சுருக்கோம். ப்ரப்போசல் அதுதான். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டும் அதுதான் இருக்குது, தட் டேண்டி வந்து லாபத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்கல் ஸ்டடிக்கு வெயிட் பண்ணலாங்க. அந்த அதுலேருந்து வந்து நமக்கு ஒரு சஜஷன்ஸ் வந்ததுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கேள்விக்கு வந்து எஸ் நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல, அதாவது ரமேஷ் நாங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரைஸ் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அது சரியாக வராது. ஏன்னா அது வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து அதுக்கு ஏரியா எங்கே போகிறாங்க அதுக்கு பார்த்துட்டு அந்த மெனு, அதுதான் மெனு போட்டிருக்கோம். டிரான்ஸ்பேரண்ட்டாக நீங்கள் வந்து அந்த காஸ்ட் போடுங்க. பட் ஒரு மினிமம் காஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது பிஸ்னஸ் இருக்கிறதுனாலே அதை சொல்ல வேண்டாம். பட் இப்போ என்னென்ன பொருட்கள் அதில் சேல் ஆகுனா, காஃபியும் நம்ம வந்து கொடுத்துடலாம், டீ கொடுத்துடலாம், அப்புறமா வந்து ஒரு ஹெல்தி ஃபுட் கொடுங்க. அப்படின்னா ஜங்க் ஃபுட் கொடுக்காம தே ஷுட் கிவ் சம் ஹெல்தி ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள், மில்லட்ஸ் வந்து தமிழ்நாடு கலாச்சாரத்தில் இருக்குது. யூ ஷுட் ஹேவ் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாமை அந்த மாதிரி எல்லாம். ஸோ நீலகிரிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வண்டியில் நாங்கள் சாமை பாயசம் சாமை பிரியாணி அந்த மில்லட்டில் வந்து பியூட்டிஃபுல்லாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸ் டிசைட் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த கேள்வி எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஒரு மினிமம் சார்ஜ் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு 30 to 40 கிலோஸ் நம்ம டீ தூள் நீங்கள் சேல் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபீ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ச்சைசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் ஸ்டைலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து போகிறதுக்கு பிளான் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஹோம் க்ரோன் மொபைல் ஃபுட் செயின், அதாவது தமிழில் சொல்லும்போது இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஒரு மொபைல் செயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேஃபே காஃபி டே நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லோருக்கும் தெரியும். அப்புறமா நீங்கள் ஸ்டார் பக்ஸ் எல்லோரும் பார்க்குறோம். ஏன் நம்மளே வந்து நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு வை நாட் தமிழ்நாடுலேருந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா உருவாக்கி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அந்த நோக்கத்தோடு அந்த விஷனோடு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து டீ போர்டுடைய இதில் வரும். டீ போர்டுனா குன்னூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ரீஜினல் ஆஃபீஸ். அவங்க இப்போ பண்ணிட்டுருக்காங்க, அவங்க வந்து அடிக்கடி ரேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அவங்களே ஊரக மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் தான் டேண்டி விற்கப்படுது. பட் அதே மாதிரி இந்த வட்டாட்சியர் அலுவலகங்கள்லையோ இல்லை ஒன்றிய அளவுகள்லையோ இந்த வாய்ப்பு தொடங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி இருந்தால் தனிநபர் வந்து தொழில் முனைவோர் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக தொடங்குறதுக்கு வாய்ப்பு. சி ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ வந்து இது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே கூட இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட இன்கோசர்வ் அண்ட் டேன்டி கோஆர்டினேட் பண்ணி நம்ம பண்ணிட்டோமேனா இது ஒரு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கு சான்சஸ் பண்ணுவோம். நாங்கள் முயற்சி எடுப்போம் கண்டிப்பாக. இனிமேல் பண்ணணும், இனிமேல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சாரி, ரெண்டு நாள் முன்னாடி சிஎம் வந்து சமூக சந்திச்சாங்க, அதுல ஏழை வழித்தடங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏழைகள் வழித்தடங்கள் ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை சரி பண்ணதுக்கான நடவடிக்கை அது இன்னொரு மீட்டிங்ல நம்ம சொல்லிடலாங்க. தேங்க்யூ.